வணக்கம். அனைவருக்கும் தமிழ்ச்சங்க பேரவையின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். கவிஞர் முத்துக்குமார் பற்றி நல்லா தெரிஞ்சிருக்கோம். தமிழ் திரைப்படத்தில் ஒரு முன்னணி மிகப்பெரிய கவிஞர். அவரோடு நம்முடைய மனதில் படுகின்ற சில கேள்விகளை நீங்கள் கேட்டால் முத்துக்குமார் நிச்சயம் பதில் சொல்லுவார். அதற்கு முன்னோடியாக நான் ஒரு கேள்வி கேட்டு ஆரம்பிச்சு வைக்கிறேன். போக போக நீங்களும் உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. முத்துக்குமார், நீங்கள் வந்து கவிதை எப்போ முத முத எழுத ஆரம்பிச்சிங்க, எந்த வயதில்? நான் பள்ளிக்கூடம் படிக்கும்பொழுது ஒரு 3 வகுப்புன்னு நினைக்கிறேன். திலகவதி அப்படின்ட்டு எனக்கு ஒரு மிஸ் இருந்தாங்க, டீச்சர். அப்போது ஒரு கவிதை தோணுச்சு, இங்கே மாமியார் நாடகம் போட்டாங்க இல்லையா, அதுவும் மாமியார் பற்றின கவிதை தான். மாமியார்களுக்கெல்லாம் மரபு கவிதை தான் அதிகம் பிடிக்கிறது. சீர்கொண்டு வருவதால் அப்படின்னு எழுதி கொடுத்தேன். அவங்களுக்கு அப்போ தான் முதல் முதல்ல புதுசாக கல்யாணம் ஆனவங்க அவங்க அவங்க ஒரு மருமகளாக இருந்தாங்க அந்த மாதத்தில். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த அப்போலாம் ஃப்ரேம் போடுறதுலாம் இல்லை, அதனால் வந்து காலண்டர் அட்டை, அந்த அட்டையை எடுத்து இந்த கவிதையை அவங்க கைப்பட எழுதி என் பேரை போட்டு வகுப்பில் வந்து மாட்டி வச்சாங்க. பழக கரும்பலைக்கு பக்கத்தில் அந்த கவிதையை மாட்டி வச்சாங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அந்த உற்சாகத்திலே இன்னொரு கவிதையும் எழுதி கொடுத்தேன். பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் உடைப்பதாய் வேண்டினான், பரீட்சைக்கு படிக்கும் மாணவன் உடைப்பதாய் வேண்டினான், பாஸ் ஆனால் தேங்காய், ஃபெயில் ஆனால் பிள்ளையார். ஆனால் இந்த கவிதையை அவங்க ஃப்ரேம் போட்டு மாட்டல, இப்படிலாம் எழுதக்கூடாது தப்புன்னு திருப்பி கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு தப்பு தான் சரியாக பிடிக்கும், அதனால் தப்பு சரி எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை. தப்பு தான் சரி, சரி தான் தப்பு. அது ஒரு பத்திரிக்கை காமிச்சு அங்கே போட்டாங்க. அதுக்கு பிறகு எழுத ஆரம்பித்து அப்படி ஒரு 20-25 இடங்களாக எழுதி கொண்டுருக்கேன். மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்படி பக்கத்தில் வந்துருங்க. மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. உங்களை பார்க்கறதுக்கு நான் அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன், நீங்கள் இங்கேருந்து அங்கே போகிறேன். நண்பர்களே, தமிழ் உறவுகளே, உங்களுக்கு முக்கியமான செய்தி தெரியுமா? தமிழ் திரைப்பட வரலாற்றில் கவிஞர்கள் வந்து முனைவர் பட்டம் பெற்றதாக நான் கேள்விப்பட்டது இல்லை. நம்ம வந்து ஒரு 10-20 நிறையா கண்ணதாசல் ஆரம்பித்து, வாலியில் ஆரம்பித்து, வைரமுத்தல் ஆரம்பித்து, எத்தனையோ பழனி பாரதியில் ஆரம்பித்து எத்தனையோ கவிஞர்களை நம்ம கேட்டிருப்போம். ஆனால் நான் வந்து இணையத்தில் நிறையா படிக்கிறதுனாலையும் எழுதுறதுனாலையும் நான் முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் முனைவர் பட்டம் பெற்றவர் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை பற்றி சில கருத்துக்கள் சொல்லுங்களேன். இல்லை, என் வாழ்க்கை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஃபாரஸ்ட் கம்ப்னு ஒரு படம், ஹாலிவுட் படம், அமெரிக்க படம் தான், அதை முதல் காட்சி பார்த்துருப்பீங்க. ஒரு இறகு அப்படியே பறந்து போயிட்டே இருக்கும், அது எந்த திசையில் போகுதுன்னே தெரியாமல் போயிட்டுருக்கோம். அந்த மாதிரி தான் என்னுடைய வாழ்க்கை முழுக்க என்னுடைய இது வரைக்கும் என்னுடைய பயணம் நடந்திருக்கு. நான் வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் பண்ணேன் கல்லூரியில், காஞ்சிபுரம் பச்சைப்பன் கல்லூரியில். 82% மதிப்பெண் எடுத்தேன். பிடெக் எல்லாமே கிடச்சிது எனக்கு. அப்போது திடீர்னு எனக்கு சினிமாவில் இயக்குனர் ஆகணும்னு தோணுச்சு. அடையாறு திரைப்படக் கல்லூரியில் விண்ணப்பித்தேன். அந்த நேரத்தில் அந்த கல்லூரியில் இடம் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணலான்னு யோசிக்கும்போது, இது வரைக்கும் என்னுடைய கவிதைகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 கவிதைகள் பத்திரிகையில் அப்போ வந்துட்டு இருந்தது. அதனால் தமிழை இன்னும் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை பச்சைப்பன் கல்லூரியில் முதுகலை எம்ஏ தமிழ் இலக்கியத்துக்கு விண்ணப்பித்தேன். சீட் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, ஏன்னா இது வேறு மேஜர், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் வேறு மேஜர். நீங்கள் வந்து இங்கே தமிழ் படித்தவங்களுக்கு இடம் இல்லை, நீங்கள் அதுவும் 82% மதிப்பெண் எடுத்திருக்கீங்க, அதனால் நீங்கள் வேறு எதனா துறைக்கு நீங்கள் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் அந்த மாதிரி சேருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சீட் கொடுக்கலாம், கேஸ் போட்டுருவேன் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் எங்கள் முதல்வர், பச்சைப்பன் கல்லூரி முதல்வர் என்னை கூப்பிட்டு, என் கோட்டாவில் நான் தரேன், இந்த பையன் வந்து தமிழ் படிக்க ஆர்வமாக வந்திருக்கான், என் கோட்டாவில் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு வேறு மேஜராக இருந்தாலும் கொடுத்தாங்க. அப்படி தமிழ் படித்தேன். அப்புறம் அங்கேயே எம்ஃபில், அப்புறம் சென்னை பல்கலைக்கழகத்தில் ஒரு பிஹெச்டி முனைவர் பட்டம் தமிழ் திரைப்பட பாடல்கள் பற்றி பண்ணேன். இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது மறுபடியும் இயக்குனர் பாலு மகேந்திர அவர்களிடம் வந்து உதவியாளராக, உதவி இயக்குனராக சேர்ந்தேன். அந்த நேரங்களில் கவிஞர் அறிவுமதி அண்ணனுடைய அலுவலகத்துக்கு தினமும் போகிற வழக்கம் உண்டு. அவர் அப்போது நிறைய பாடல்கள் எழுதிட்டு இருந்தார். அடிப்படையில் நானும் ஒரு கவிஞராக இருந்ததுனால பாட்டு மெட்டுக்கு பாடல் எழுத கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. நண்பர்கள், நிறைய நண்பர்கள் வந்து என் கூட பணியாற்றின நண்பர்களாக இயக்குனராக மாறினாங்க, பாடல் எழுத கூப்பிட்டாங்க. விளையாட்டாக எழுதி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பித்தது ஒரு விபத்தாக கடந்த 7 தொடர்ந்து அதிக பாடல் எழுதின பாடலாசின்ற நிலை வரையும் எனக்கு கொண்டு போயிட்டுருக்கு. அப்படிதான் சொல்ல முடியும்.
உங்களுடைய கேள்விகளை கேட்குமாறு தாழ்மையோட கேட்டுக்கொள்கிறேன். கேளுங்க. இல்லை, நான் இந்த நிகழ்ச்சி என்னென்னா, நான் ஒரு அங்கேருந்து சென்னையிலேருந்து தமிழகத்திலிருந்து அமெரிக்கா வரை வந்து ஏதோ ஒரு 20 நிமிடம் பேசிவிட்டு செல்வதற்காக நான் வரவில்லை, அதை நான் விரும்பவும் இல்லை. அதனால் வந்து நீங்களும் உங்கள் கூட கலந்துரையாடணும். நீங்களும் உங்களுக்கு ஏன்னா இந்த கடந்த 2 நாட்களாக சந்திக்கிற நண்பர்கள் எல்லோருமே வந்து தனிப்பட்ட முறையில் நிறைய கேள்விகள் கேட்கிறார்கள். ஆக அதனால தான் இந்த மாதிரி நான் மாற்ற சொன்னேன். கேளுங்க. நன்றி. உங்களுடைய இளமை வயது பற்றி, நீங்கள் இளைய ரொம்ப இளையவராக இருக்கிறீங்க, நல்ல பெரிய நிலைமைக்கு வந்துட்டீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு பயோகிராஃபி மாதிரி இன்னும் எழுதலையா நீங்கள்? நான் அணிலாடும் முன்றில் என்ற தலைப்பில் ஆனந்த விகடனில் ஒரு 20 வாரமாக தொடர் வந்துட்டுருக்கு. இப்போ தான் அமெரிக்கா கிளம்பி வரும்போது தான் அதை நிறைவு பண்ணிட்டு வந்திருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. அது இன்னும் புத்தகமாக வரல. விகடன் நிறுவனத்திலேருந்தே போடுவாங்க, அடுத்த மாதம் வந்துடும். அதுக்கு முன்னாடி நான் ஒரு 15 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், அதையும் நீங்க படிக்கணும். அந்த புத்தகங்களை இங்க கொண்டு வந்திருக்கீங்களா எங்களுக்கு? இல்லங்க, விற்பனைக்கு கொண்டு வரல. சரி, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். வணக்கம். வேற சில கேள்வி. வணக்கம். வணக்கம். எங்க இருந்து? இங்க இருந்து பேசுறாங்க. வணக்கங்க. வணக்கம் முத்துக்குமார். வணக்கம். சொல்லுங்க. கலைத்துறை என்பது ஒரு முரண்பாடுகளின் களம் என்றே சொல்லலாம் இல்லீங்களா? இல்ல இல்லீங்களா? இல்ல. உங்களுக்கு உங்களுக்கு முரண்பாடான கருத்துக்களை நீங்கள் பாடலாக உருவெடுக்க முற்படும் போது எழுத்தாளனாகவோ கவிஞனாகவோ உங்களுடைய மனநிலை எப்படி எதிர்கொள்கிறது? எனக்கு முரண்பாடான கருத்து நான் எழுதுறதே இல்லை. முதல் விஷயம் இல்லை, சொல்லுங்க. கடந்த 10 வருடங்களில் தமிழ் திரைப்பட பாடல் பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் காலம் வரை இரட்டை அர்த்த உள்ள பாடல்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. ஆங்கில வரிகள் அதிகமாக உள்ள பாடல்கள் நிறைய வந்துட்டு இருந்தது. என்னோட பாடல்கள் ஒரு 10 வருடங்கள் பார்த்திங்கன்னா, நல்ல நல்ல பாடல்கள், அதுக்கான இயக்குனர்கள், ஏன்னா இது ஒரு தலைமுறை மாற்றம், நிறைய இளம் இயக்குனர்கள் தமிழ் சினிமாவில் வந்திருக்காங்க. இன்றைக்கு உலக சினிமாவுக்கு போட்டி போடக்கூடிய அளவிற்கு தமிழ் சினிமா வளர்ந்து நிற்கிறது. இளம் இயக்குனர்கள், இளம் இசையமைப்பாளர்கள், இளம் ஒதிப்பொலிவாளர்கள், அப்படி வந்து ஒரு இளைஞர்கள் வந்து இந்த தமிழ் சினிமாவை வந்து இன்றைக்கு வந்து உயரத்துக்கு கொண்டு போயிட்டுருக்காங்க. அந்த நேரத்தில் நல்ல நல்ல பாடல்கள் எழுத வச்சாங்க. வெயிலோடு விளையாடி, நான் எழுதின பாடல்கள் சொல்ல, வெயிலோடு விளையாடி, அல்லது உருகுதே மருகுதே, அல்லது காவிரி ஆறும் கைக்குத்தல் அரிசியம், அல்லது வந்து ரகசியமாய் ரகசியமாய், அல்லது வந்து இப்போ விழிமூடி யோசித்தால், இல்லை பேசுகிறேன் பேசுகிறேன், இப்படி வந்து நல்ல நல்ல பாடல்கள் வந்து எழுதிட்டு தான் இருக்கும். பாட்டுக்கு மெட்டெழுத விரும்புகிறீர்களா, மெட்டுக்கு பாடல் அமைய வேண்டும் என்று விரும்புகிறீர்களா? இது வந்து பாடலுக்கு ஒரு மெட்டுக்கு பாட்டு எழுதுறது வந்து ஒரு தண்டவாள பாதையில் போகிற மாதிரி, நமக்கான பாதை ஏற்கனவே போடப்பட்டிருக்கும், அல்ல அந்த நேர்கோட்டிலே நம்ம போகணும். மெட்டு பாட்டுக்கு மெட்டு என்பது ஒரு ஒத்தையடி பாதையில் போகிற மாதிரி, நம்ம வளைஞ்சு வளைஞ்சு போகலாம், நம்ம இஷ்டப்படி நடக்கலாம். ஆனால் எனக்கு இது ரெண்டுமே பிடிக்கும். மிக்க நன்றி. முத்தம். நன்றி. நன்றி. வேற சில கேள்விகள். வணக்கம். நீரஜா சத்தியமூர்த்தி செந்தில் கொடுங்க மைக். நீரஜா சத்தியமூர்த்தி ஃப்ரம் வாஷிங்டன் கொடுங்க. கொடுங்க. வணக்கம்ங்க. அது நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். புதுசா கவிதை எழுத ஆரம்பிக்கிறவங்க அவங்க திறமைகளை மேலும் வளர்த்து கொள்ள என்ன அட்வைஸ் ஏதாவது தர முடியுங்களா உங்களால? கண்டிப்பாங்க. ஏன்னா வேற எந்த மொழியை விட நம்மளுடைய தமிழ் மொழிக்கு மட்டுமே 2000 வருடத்துக்கும் மேற்பட்ட பாரம்பரியம் இருக்கு. வேற எந்த மொழியை விட தமிழ் மொழியில் மட்டுமே கடந்த 200 நூற்றாண்டுக்கு முன்னாடி வரை எல்லா செய்திகளையுமே நம்ம வந்து கவிதையில் தான் சொன்னோம். உரைநடை இங்கே தமிழுக்கு வந்து ஒரு 300 ஆண்டுகள் தான் இருக்குது. ஆக ஒரு 2000 வருடம் நம்ம வந்து வெறும் கவிதையாகவே, நீங்கள் பேருந்தில் சென்றிருந்தால் அங்கே வந்து கரம் சிரம் புறம் நீட்டாதீர், கை கால் வெள்ள நீட்டாதீர்னு எழுத மாட்டோம். அதையும் நம்ம கவிதையாக சொன்னோம். இங்கே மருத்துவம், ஜோதிடம், வானிலை சாஸ்திரம் எல்லாமே இங்கே வந்து கவிதை நடையில் தான் நம்ம சொல்லிட்டு வந்திருக்கோம். ஆக தமிழில் கவிதை எழுத வரும்பொழுது வேற எந்த மொழி காரணக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சவால் என்னென்னா, உங்களுக்கு முன்னாடி ஒரு 2000 வருஷத்தில் ஒரு 2 லட்சம் பேர் எழுதி வச்சுருக்காங்க. அதையெல்லாம் படித்து விட்டு வர வேண்டும் முதல் தகுதி அதுதான். அதையெல்லாம் படிக்கும்போது கூறியது கூறல் வராது. ஏற்கனவே எழுதின ஒரு விஷயத்தை நம்ம திரும்ப எழுத மாட்டோம். இப்போ காதலை பற்றி நாம் என்ன எழுதினாலும் அதை திருவள்ளுவர் எழுதி வைத்து விட்டார். அதை படித்து விட்டு நாம் பார்க்கும்போது அதை வேறு விதமாக சிந்திக்கணும்னு ஒன்று தோணும். இது வந்து நம்மளுடைய வேர். ஆனால் நவீன இலக்கியம் என்பது இந்த மரத்தோட கிளை. வேர் தெரிந்த பிறகு
நவீன இலக்கியத்தையும் நான் படிக்க வேண்டும். இன்றைக்கு வந்து நான் வந்து ஆணித்தரமாகவே சொல்வேன், உலகின் எந்த மொழியை விட தமிழ் மொழியை உலக இலக்கியங்கள் படைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குறிப்பாக அயலகத்தில் அமெரிக்காவில் கனடாவில் வாழ்கிற ஆ முத்துலிங்கம் அல்லது புலம்பிறந்த எழுத்தமர்கள் எல்லாருமே வந்து பல்விதமான அனுபவங்களுக்கு தங்களை ஆட்படுத்திக் கொள்கிறார்கள். வாழ்க்கை அவர்களை அப்படி ஆட்படுத்தி விடுகிறது. அதையெல்லாம் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். இன்றைக்கு தமிழகத்திலிருந்து எழுதுகிற எழுத்தாளரை விட கனடாவிலிருந்து எழுதுகிற ஆ முத்துலிங்கம் கட்டுரைகளையோ இல்லை கதைகளையோ படிப்பது என்பது அது வேற ஒரு அனுபவத்தையும் வேற ஒரு உலகத்தையும் வந்து வாசனை கொண்டு போகுது. ஆக நிறைய படிக்கணும். ஒரு மரம் பட்டை உரித்து கொண்டே இருந்தால்தான் அது மரம். ஒரு பாம்பு எப்படி சட்டை உரித்து கொண்டே இருந்தால்தான் அது பாம்பு. ஒரு மனிதன் என்பவன் படித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி படித்துட்டே இருக்கும்போது தான் நமக்கு எதை எழுதணும்னு முதல்ல தெரியும், அப்புறம் எதை எழுதக்கூடாதுன்னு தெரியும். என்னுடைய தந்தை வந்து ஒரு தமிழ் ஆசிரியர். எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட 100,000 புத்தகம் சேகரித்து வச்சுருந்தார். அது வந்து சின்ன வயசுலேயே அவர் படிக்கிறத பார்த்து பார்த்து நானும் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். இப்போ நிறைய இன்னமும் வந்து படிச்சுட்டே தான் இருக்கணும்னு தான் தோணுது, எழுதுறத விட படிக்கணும்னு தான் தோணுது. ஆக ஒரு புத்தகத்தை நீங்கள் தொடுகிற போது ஒரு புது அனுபவத்தை தொடுகிறீர்கள். ஆக நம்ம வந்து இப்போது தமிழில் இருக்க பெரிய சிக்கல் என்னென்னா, ஒரு கவிஞர் கவிதை எழுதுகிறாருன்னா கவிதை புத்தகங்கள் மட்டும்தான் படிக்கிறார். பெரும்பாலானவங்க நான் பார்க்குறவங்கள சொல்கிறேன், நிறைய சிறுகதை படிக்கலாம், நாவல் படிக்கலாம், அல்லது கட்டுரைகள் படிக்கலாம். எல்லா உலக இலக்கியத்துக்கும் சவால் விடக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி வந்து தமிழில் எழுத்தாளர்கள் இருக்காங்க, இருந்துகிட்ருக்காங்க, வருவாங்க, நீங்களாம் வருவீங்க. நன்றி. சொல்லுங்கள், உங்கள் பேர் சொல்லி அறிமுகப்படுத்திங்க. உங்கள் பேர் சொல்லி. என் பேர் வெங்கட். வணக்கம் முத்துக்குமார். வணக்கம். நீங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி நல்ல தமிழ் பாடல்கள் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, புதிய பாடல்கள் இருந்தாலும் சரி புதிய பாடல்களில், அது நல்ல முயற்சி தான். என்னோடய கேள்வி என்னென்னா, கவிதை எழுதும் போது உங்களுக்கு நிறைய வார்த்தைகள் வரும், ஒரு இடத்துல போடுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி வரும்போது இதை போடலாமா இதை போடலாமா, எது பெட்டர் அப்படின்னு சூஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா, இல்லை அப்படி இருந்தால் எப்படி அதை வந்து ஓவர் கம் பண்ணுறீங்க? அதாவது எந்த படைப்புமே அது முழுமையாக முடிவடைவதில்லை, அது கவிதையாகட்டும் அல்லது திரைப்பட பாடலாகட்டும். சில பாடல்கள் இப்போது நான் கேட்கும்பொழுது கூட இந்த வார்த்தைக்கு பதிலாக இந்த வார்த்தையை மாற்றி போட்டிருக்கலாம்னு தோணும். ஆக வந்து அது படைப்புக்கு முழுமையே இல்லை. அது ஒரு கட்டத்தில் நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கிறோம். அந்த முற்றுப்புலியை வாசகன் இன்னொரு முற்றுப்புலி பக்கத்தில் வைத்து, நான் ஏற்கனவே சத்தம் போடாதே திரைப்படத்தில் பேசுகிறேன் பாடலிலே ஒரு வரியை எழுதியிருந்தேன். முற்றுப்புலி என்று எதுவும் இல்லை, அதற்கு பக்கத்தில் மீண்டும் சின்ன புள்ளியை வைத்தால் முடிவு என்பதும் ஆரம்பமே என்று அந்த வரிகள் வரும். அதுபோல் படைப்பும் அதே மாதிரி தான். நாங்கள் ஆத்தர் இஸ் டெட்னு ஆங்கிலத்தில் ஒரு கோட்பாடு இருக்குது, எழுதி முடித்தவன் முடித்தவுடன் எழுத்தாளன் இறந்து விடுகிறான், படிக்கிற வாசகன் அதிலிருந்து வேறொரு பிரதியை கண்டடைகிறான். ஆக வந்து எந்த படைப்புமே முழுமையான படைப்பு கிடையாது. நீரஜா சத்தியமூர்த்தி ஃப்ரம் வாஷிங்டன். இறுதி கேள்விங்க, ஏன்னா நமக்கு உணவுக்கு நேரமாயிடுச்சு, பேசிடுவோம், உணவுக்கு நேரமாயிடுச்சு, ஏன்னா நம்ம காலம்பரை நிகழ்ச்சிகள் ஆரம்பிக்கும் போது தாமதமாக ஆரம்பிச்சிட்டோம். கேளுங்க. I'm not sure. Oh, it's working. Neerja Satyamurthy. Vanakkam solunga. Congratulations. Na modhula I want to say how inspired I am. Mundiyala naanga 35 years andha mari India la varchala scientists alla engineers aha adha thavara vera profession kadaiyadhu. Ipo it's amazing indha mari creative ah nariya per being encouraged. Ungala mari youngsters are coming up. இந்த ஒரு க்வெஸ்சன் ஐவ் ஆஸ்க் செவரல் பீப்புள்ஸ், திருப்பி திருப்பி கேட்டிருக்கேன், பட் ஐ ஸ்டில் ஹவன் ஃபவுண்ட் அன் ஆன்சர். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ பேஷனட்டாக என்தூசியாஸ்டிக்காக இன்ஸ்பைரிங்காக எழுதுகிற போயட்ஸ் இருக்கு தமிழ் சினிமாக்கு, அதே டைம் விமன் இன்சல்ட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியும் பீப்புள் ரைட், ஹவு கம் திஸ் இஸ் பீங் அலவுட்? ஐ மீன் நம்ம நாடு பாரதியார் நாடு, பொண்களை அந்த மாதிரி கஷ்டப்படுத்தி எழுதக்கூடாதுன்னு அது யாராவது ஏதாவது பண்ணுறேளா? அதுக்கு நீங்கள் தான் குரல் கொடுக்கணும், நாங்களும் குரல் கொடுத்துட்ருக்கோம். எனக்கு அப்படி எழுத வாய்ப்புகள் வரும்போது நான் அதை மறுத்துடுறேன். ஏன்னா நான் ஒரு கோடு போட்டு வச்சுருக்கேன், அதை தாண்டி வரக்கூடாதுன்ட்டு. மற்றவங்களுக்கு அந்த கோடு அவங்க போட்டிருக்காங்கன்னு அவங்க தான் சுயமதிப்பு பண்ணோம். அப்படிப்பட்ட பாடல்களோ அல்லது படங்களோ வரும்பொழுது உங்கள் எதிர்ப்பை நீங்கள் காட்டுங்கள். உங்கள் எதிர்ப்பை காட்டும் பொழுது மக்கள் ரசிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ஒற்றை வாக்கியத்தில் தான் இதெல்லாம் உருவாக்கப்படுது. மக்கள் எதிர்க்கிறார்கள் என்பது போது அதெல்லாம் வரவே வராது. எல்லாம் அது எல்லா காலகட்டத்திலும் நல்ல இலக்கியமும் இருக்கும், கெட்ட இலக்கியமும் இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்லலாம். முற்போக்கு இலக்கியம், எது முற்போக்கு எது பிற்போக்கு என்பதுக்கு ஒரு பாரதி கிருஷ்ணகுமார் என்கிற பேச்சாளர், தமிழ் சிறந்த பேச்சாளர், அவர் சொன்ன உதாரணம் இது. ஒரு ஏழை பெண் ஒரு பம்ப்லேருந்து தண்ணி பிடிக்கிறாங்க, அவங்களுடைய மேலாடையில் கிழிஞ்சிருக்கு இந்த இடத்துல,
அந்த கிழிசல் வழியாக வறுமை தெரிந்தால் முற்போக்கு, அவளுடைய உடம்பு தெரிந்தால் அது பிற்போக்கு. அது எல்லா காலகட்டத்திலும் இருக்கும். இன்னொரு 10 நிமிஷத்தில் ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் பசி எடுக்குதா? இல்லை, ஒரே ஒரு லாஸ்ட், இன்னொரு 10 நிமிஷம் போகலாம். சரி, வணக்கம் கவிஞர். சொல்லுங்க. என் பேர் அபய், அட்லாண்டா தமிழ் சங்கம். சொல்லுங்க. வந்து ரெண்டு குவிக் குவெஸ்டன் போட்டுறேன். ஒன்று வந்து, இந்த ஒரு கல் கண்ணாடின்ட்டு கொஞ்சம் கான்ட்ரவர்சி, கொஞ்சம் டிஃபிகல்ட் ஒரு ஒரு படப்பாடி, ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த பாட்டில் வந்து நிறைய தடங்கள், அது மாதிரி லாட் ஆஃப் ஹெட்லைன்ஸ் பண்ணிட்டு இருந்தது. கொஞ்சம் அந்த பேக்ரவுண்டு வி வாண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர் என்ன ரீசெண்டாக. அப்புறம் இன்னொரு என்னுடைய ஆர்வக்கோளாறு கேள்வி, இப்போ என்ன மாதிரி ஒரு ஆள்லாம் கவிதையே எழுதாத மக்கள் வந்து இந்த வயசில் கவிதை எழுதுறதுக்கு உங்களுடைய டிப்ஸ் ஏதாவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. ஒரு கல் ஒரு கண்ணாடி, அந்த ஏற்கனவே நிறைய நிகழ்ச்சிகளை சொல்லியிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக அந்த பல்லவி நான் வச்சுருக்கேன். நிறைய இயக்குநர்கள், இசையமைப்பாளர்கள், தயாரிப்பாளர்கள் எல்லாம் படிப்பாங்க, ரசிப்பாங்க. ஒரு கல் ஒரு கண்ணாடி, உடையாமல் மோதிக்கொண்டால் காதல். அப்புறம் ஒரு சின்ன பயம் வந்துடும், இதெல்லாம் மக்களுக்கு புரியுமா, மக்களுக்கு நடுவில் இதெல்லாம் எடுபடுமா, இந்த பாட் பெரிய ஹிட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. நல்லா இருக்குது, ஆனால் வேறு எளிமையாக இன்னும் வேறு எதனா போகலாமேன்னு விட்டுருவாங்க. 15 வருடங்களுக்கு பிறகு யுவன் சங்கர் ராஜா இசையமைப்பில், யுவன் சங்கர் ராஜாவே ஒரு 4-5 இயக்குநருக்கு அந்த மிட்டாம் வச்சு போட்டு காட்டணும். அதுக்கு பிறகு அந்த பாடல் உருவானது. நான் மகாராஷ்டிரா மாநிலத்தில் ஒரு பயணத்தில் போயிட்டுருக்கும்போது, அங்கே பெரிய பெரிய கோட்டை வீடுகள்லாம் நிறைய இருக்கும். அப்படிப்பட்ட அந்த வீடுகளோட மதில் சுவரில் பெரிய பெரிய கல்லை உடச்சி வச்சு முடி வச்சுருப்பாங்க. பக்கத்துலேயே கண்ணாடியும் இருக்கும், ரெண்டு ஒன்று ஒன்று ஒரு சீட்டே இருக்கும். அது நம்ம சாதாரணமாக தமிழகத்தில் கூட நிறைய பார்க்கலாம், மதில் சுவரில் கல்லையும் கண்ணாடியும் வச்சுட்டு இருக்குது. அப்போ தோணின பல்லவி தான் அது. இது அந்த காட்சி அப்படியே மனசுக்குள்ளே தேங்கி இருந்து அது வந்து ஒரு பாடலாக வெளிவந்தது. அதுதான் அதனுடைய பின்னணி. ரொம்ப நன்றி. தமிழ் உறவுகளை போய் சாப்பிட்டு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் சரியாக மதியம் 1:30 துளிக்கு நிகழ்ச்சிகள் ஆரம்பம். காலையில் தாமதமாக ஆரம்பிச்சிட்டோம், ஏன்னா இரவு நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முத்துக்குமாரோட கவியரங்கம் இருக்குது. முத்துக்குமாரோட பேச்சு வந்து திங்கள் கால இலக்கிய கூட்டத்திலையும் பேச்சு இருக்குது. ஆகையினால முத்துக்குமார் நம்மளோட தான் இருப்பார். சந்திப்போம், மதிய வணக்கம், மீன் சந்திப்போம். 1:30 நிகழ்ச்சிகள் சரியாக ஆரம்பிச்சிடுவோம். நன்றி, வணக்கம்.